ஹாய், இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறோம்? குடல் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு குடலை எடுத்து அலசி வெட்டி நல்லா 10 தடவை அலசிட்டு இந்த இஞ்சி பூண்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு இறக்கி வச்சுருக்கோம். உப்பு போடணும். சரி, போட்டு நல்லா ஒரு 10 சவுண்டு வச்சுருக்கோம். சரி, அதுக்கு தேவையான பொருள் தேங்காய், கசகச பெருஞ்சீரகம் அரைச்சிருக்கீங்க. ஆமாம், முந்திரி பருப்பு கூட போடலாம். இதுக்கு எவ்வளோ எத்தனை தேங்காய் எடுத்துருப்பீங்க? நம்ம தேவைக்கேற்ற தேங்காய் போட்டுக்கலாம், வேணுன்னா நிறைய போட்டுக்கலாம். இது 150 சின்ன வெங்காயம், தக்காளி 2 பெரிய தக்காளி அரைச்சிருக்கு. சரி, இது மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, இது மட்டன் மசாலா. சரி சரி, செய்யலாம். இது எல்லாத்தையும் கலந்துட்டு இது பண்ணலாம். இந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம எல்லாத்தையும் அரைச்சிச்சுட்டா எல்லாத்தையும் கலந்துடலாம். கலந்து ஈஸியாக முடிச்சிடலாம். தேங்காயும் போடணுமா? இப்போவே தேங்காயும் போடணும். மல்லிப்பொடி போடணும். மல்லிப்பொடி எத்தனை ஸ்பூனு? குழம்புக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். 4 போட்டு சின்ன ஸ்பூன். 4 போட்டு மிளகா அப்படி போடுறேன். 1.5 போட்டிருக்கேன். பத்தலைனா தாளிக்கையில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 பெரிய ஸ்பூனில் பெருசில் 1. இது மட்டன் மசாலா பொடி. சரி, இந்த 1 ஸ்பூன் போட்டால் போதும். பெருசில் 1 போட்டால் இப்போ உப்பா கல்லுப்பு தான் பண்ணுமா? கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு கலந்துடலாம். எல்லாத்தையும் கலந்து இந்த இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு போட தேவையில்லை. போட்டதுனால வேக வச்சாச்சு, அதனால தேவையில்லையா? தேங்காயும் போட்டு விட்டுறோம். சரி, தேங்காய் தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் போடலாம். போட்டுருக்க அரைச்சி இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி வைக்கணும். திருப்பி இது எவ்வளோ வேக வைக்கணும்? எத்தனை சவுண்ட்? மசால் வாட போகிற அளவுக்கு ஒரு 5 சவுண்ட் வைக்கணும். திருப்பி வந்து 5 சவுண்ட் வைக்கணும். மசால் வாட போயிடும். இப்போ நீங்கள் விசில் போட்டு மூடி வச்சிட்டீங்க. வெயிட்டு போட்டு மூடி வச்சாச்சு. சவுண்டு வரவும் எடுத்துக்காங்க. 5 சவுண்டுக்கு அப்புறம். ஆமாம், சவுண்டுக்கு அப்புறம். சரி, 5 சவுண்டு வரட்டுமா? சவுண்ட் வந்துடுச்சா? சவுண்ட் வந்துடுச்சு. கேஸ் போச்சு, திறந்து சவுண்ட் 5 சவுண்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இதை தாளிக்கணுமா? தாளிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிட்டீங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், கறி மசாலா பொடி, 10வது மிளகா பொடி கொஞ்சம் போடணும். அப்போ ஏதாவது கொஞ்சமாக போட்டு? ஆமாம். சரி, காஞ்சிருச்சுல்ல? சரி, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்ததும் வெடிச்சா வெங்காயம்
வெங்காயம் வதங்கணுமா? வெங்காயம் வந்து இதாயிடுச்சா? அடுத்து கறி மசாலா கொடுத்து, கறி மசாலா கொடு, ஒரு ஒரு கரண்டி போடு. சரி, அடுப்பு குறைச்சிச்சு. எது கறி மசாலா தாளிக்கும் போது போடணும்? அந்த வாடையாக இருக்கும், அவுள் வாடை இருக்காது. கறி குழம்புக்கும் போடணும், போட்டால் நல்லாயிருக்கும். முளாப்பிடி அப்புறம் கம்மியாக போட்டதுனால இப்போ வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டோம். எண்ணெய் நிறைய ஊத்தலாம், ஒரே கொழுப்பு, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுக்கணும், கொழுப்பாக இருக்கும். சரி, சர்விங் பல் வச்சுருக்காங்கச்சா? ரெடி ஆயிடுச்சு. இது உளுந்தஞ்சோட்டுக்கு நல்லாயிருக்கும், வெள்ளை சோறு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. And the next recipe is